தென்மேற்கு சீனாவின் சிச்சான் மாகாணத்தில் உள்ள விண்வெளி ஏவுதளத்திலிருந்து சிஷங் என்ற செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது. கடந்த ஞாயிறன்று செலுத்தப்பட்ட இந்த செயற்கைக்கோள் உலக அளவில் வழிகாட்டி செயற்கைக்கோள்களுக்கு பயன்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக சீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சீனாவின் 23வது வழிகாட்டு செயற்கைக்கோள் இதுவாகும். சிச்சான் மாகாணத்தில் உள்ள விண்வெளி தளத்திலிருந்து இதுவரை 229 செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் மாணவர்களை சேர்ப்பதற்கான சமவாய்ப்பு எண் எனப்படும் ரேண்டம் எண் இன்று வெளியிடப்படுகிறது. MBBS BDS ஆகிய மருத்துவ படிப்புகளில் அரசு ஒதுக்கீட்டு மருத்துவ இடங்கள் 2318, தனியார் கல்லூரிகளில் 535 இடங்கள் என மொத்தம் 2853 இடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. இதற்கான சமவாய்ப்பு எண் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்வி இயக்குநர் அலுவலகத்தில் இன்று வெளியிடப்படுகிறது. வரும் 17ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு 20ஆம் தேதி முதல் கட்ட ஆய்வு தொடங்குகிறது. கலந்தாய்வின் முதல் நாளில் மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டுப் பிரிவு, முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் ஆகியோருக்கான இடஒதுக்கீடு நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்று தேர்வுக்குழு அறிவித்துள்ளது. மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய மத்திய அரசு வலியுறுத்தி அனைத்துக் கட்சி ஆதரவுடன் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முகநூல் பக்கத்தில் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களின் எதிர்காலத்திற்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் உள்ள மருத்துவ நுழைவுத் தேர்வினை நிரந்தரமாக ரத்து செய்ய தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியது அவசர அவசியமானது என்று தெரிவித்துள்ளார். திராவிட இயக்கங்களால், குறிப்பாக திமுக அரசின் முயற்சியால் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் நிலைநிறுத்தப்பட்டுள்ள சமூக நீதிக்கு சிறிதளவும் பங்கம் வராத வகையில் மருத்துவ கல்விக்கான நுழைவுத் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்து உரிய விவாதம் நடத்தி அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் தீர்மானத்தினை ஒருமனதாக நிறைவேற்ற வேண்டும் என்றும், அதனை மத்திய அரசுக்கு அனுப்பி உரிய ஆணையை பெற தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து நுழைவுத் தேர்வே தமிழகத்தில் இல்லை என்ற நிலையை உருவாக்கிட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சருக்கு மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. பள்ளிகள் திறந்து 2 வாரங்களாகியும் இன்னும் நோட்டுகள் வழங்கப்படாததால் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம், சீருடை, புத்தகப்பை உள்ளிட்ட 14 விதமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டு 2 வாரங்களுக்கு மேலாகியும் இதுவரை மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்படவில்லை. நோட்டுகள் வழங்குவது தாமதமாகி வருவதால் பல பள்ளிகளில் தற்காலிக ஏற்பாடாக மாணவர்களை பணம் கொடுத்து நோட்டுகள் வாங்கிக் கொள்ளுமாறு ஆசிரியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இலவச நோட்டுகள் எப்போது வழங்கப்படும் என்பது பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு கூட சரியாக தெரியவில்லை. இலவச நோட்டு புத்தகங்களில் ஜெயலலிதாவின் படத்தை அச்சிடுவதில் காலதாமதம் ஏற்பட்டதாலேயே அதனை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது.